உக்ரானத்துவத்தை குறித்து இந்த காலாண்டிலே நாம் படித்து வருகிறோம். நமக்கு உள்ளது எல்லாம் நமக்கு சொந்தமில்லை, தேவனுக்கு சொந்தம். நாம் அதை நிர்வகிக்கிற பொறுப்பாளர்கள் மாத்திரமே என்பதை நாம் படித்து வருகிறோம். ரட்சிப்பிலும் கூட உக்ரானத்துவத்திற்கு பங்கு இருக்கிறது. ரட்சிப்பும் நாம் சாதித்து விடுவது இல்லை, தேவனே அதை நம்மில் சாதிக்கிறார். அதற்கு நாம் சம்மதிக்க வேண்டிய அவசியம் மாத்திரம் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலில் நாம் வாழ்வதற்கு உக்ரானத்துவம் எவ்வாறு உதவுகிறது? அதற்கு ஆசிரிப்பு கோடாரத்தில் இயேசு எவ்வாறு வழியாக சத்தியமாக ஜீவனாக வெளிப்படுகிறார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஜபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்கள் பேரில் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுடைய பாவ நிலையில் எங்கள் கையில் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொந்தமாக கொடுத்தால் பல சமயங்களிலே அது எங்களுக்கு அழிவாக அமைந்துவிடும் என்பதனாலே அதை நிர்வகிக்கும் பொறுப்பை மாத்திரம் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆனால் நாங்களோ எங்களுடைய பாவத்தினாலே அது எங்களுக்கு சொந்தமானது என்று எண்ணி விடுகிறோம். இந்த பாவத்தை தயவாக மன்னியும். எங்களுடைய ரட்சிப்பிலும் கூட நாங்கள் ஏதோ சாதிப்பதாக நாங்கள் நினைத்து கொள்கிறோம். இல்லை, நீரே செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்போது உக்ரானத்துவம் இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல ரட்சிப்பின் வாழ்க்கையிலும் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட தெளிவான புரிந்து கொள்ளுதலை இந்த நாளில் எங்களுக்கு தந்திட வேண்டுமாய். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஜாக்சன் ராபர்ட் என்று இருவர் ஒரே சபையின் அங்கத்தினர்களாக இருந்தார்கள். ஜாக்சன் ஒரு தொழிலதிபர், ராபர்ட் ஒரு காவல் அதிகாரி. ஒரு நாள் ஜாக்சன் வேகமாக தன்னுடைய காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தார். 55 மைல் வேகத்தில் செல்ல வேண்டிய ஒரு இடத்துல அவர் 73 மைல் வேகத்தில் ஓட்டி கொண்டிருந்தார். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு வகையில் காவல் அதிகாரிகளினால் அவர் கண்டிக்கப்படுவார் அல்லது தண்டிக்கப்படுவார். இப்போதும் அவர் வேகமாக ஓட்டி கொண்டிருந்த போது காவல் அதிகாரி ஒருவர் அவரை கவனித்து நிறுத்துமாறு குறிப்பிட்டார். வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஒரு மணிக்கு 10 மைல் வேகத்திற்கு வந்தார். மனதில் கொஞ்சம் எரிச்சல் இருந்தது, காரை ஓரமாக நிறுத்த வேண்டும். அதே சமயத்தில் முழுவதும் ஓரமாக நிறுத்தாமல் பாதி சாலையிலே இருக்கும்படியாக நிறுத்தினார். எரிச்சலை காண்பித்தார். இதனாலே போக்குவரத்திற்கு இடைஞ்சல் வரட்டும் என்று அப்படி நிறுத்தினார். தூரத்தில் காவல் அதிகாரியின் கார் வருவது தெரிந்தது. அவர் அருகில் வந்து நிறுத்தி காரை விட்டு இறங்கினார். கையில் ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது. அவரை பார்த்த உடனே ஜாக்சனுக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் வேறு யாரும் இல்லை, ராபர்ட் தான். ஐயோ, ஒரே திருச்சபைக்கு செலுகிற நாங்கள் இருவரில் நான் இப்போது குற்றவாளி. என்னுடைய குற்றத்தை காட்ட வருவர் உருபவர் ஒரு காவல் அதிகாரி. அவர் என்னுடைய சபையைச் சேர்ந்தவர். எப்படி அவருடைய முகத்திலே முழிப்பேன் என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தார். அப்போது ஜாக்சன் ராபர்ட்டை பார்த்த மாத்திரத்தில், இந்த மாதிரி சந்திப்பது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்றார். ஆனால் ராபர்ட்டுடைய முகத்தில் எந்த விதமான சிரிப்பும் இல்லை. ஹலோ ஜாக்சன் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு அவரை சற்று வருத்தத்தோடு பார்த்தார். வீட்டில் பிள்ளைகளும் மனைவியும் காத்திருக்கிறார்கள், கொஞ்சம் வேகமாக ஓட்டிவிட்டேன், மாட்டிக்கொண்டேன் என்று ஜாக்சன் கூறினார். இருக்கலாம் என்றார் ராபர்ட். கொஞ்சம் அலுவலகத்திலும் வேலை அதிகமாக இருந்துவிட்டது. இந்த ஒரு நாள் தான் இப்படி வேகமாக வந்து மாட்டிக்கொண்டேன் என்றார் ஜாக்சன். இல்லையே, உங்களை பற்றி வித்தியாசமாக அல்லவா காவல் அலுவலகத்தில் பேசிக்கொள்கிறார்கள் என்றார் ராபர்ட். ஓ, சொல்லிவிட்டார்களா என்று ஜாக்சனுக்கு மனது கஷ்டமாக இருந்தது. சரி, இதை நாம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று புரிந்து கொண்டு என்ன வேகத்தில் வந்ததாக எனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். 71 மைல் வேகம் என்றார். இல்லையே, நான் வண்டியை பார்க்கும்போது 65 மைல் வேகத்தில் தானே வந்து கொண்டிருந்தேன் என்றார். 2-3 வரை மாட்டிக்கொண்டால் பொய் சொல்வதும் எளிதாகிவிடுகிறது.
ஆனால் ராபர்ட் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. சரி, நீங்கள் காரில் உட்காருங்கள் என்றார். காரில் உட்கார்ந்து ராபர்ட்டை பார்ப்பதற்கு அவருக்கு மனது பிடிக்கவில்லை. ஒரே சபைக்கு வருகிற மனிதன், என்னை விடலாம், விடமாட்டேன் என்று சொல்லி கட்டாயமாக அபராதம் செலுத்தியே தீர வேண்டும் என்பதெல்லாம் நடந்து கொள்கிறானே என்று சொல்லி வேதனையாக இருந்தது. அதனால் காரில் உள்ளே உட்கார்ந்து கார் கண்ணாடியை மேலே ஏற்றி விட்டு விட்டார். இதற்கிடையில் ராபர்ட் ஏதோ ஒன்றை எடுத்து எழுதுவது தெரிந்தது. சரி, எவ்வளோ அபராதம் போடப்போகிறானோ தெரியவில்லை என்று ஜாக்சன் யோசித்து கொண்டே இருந்தார். சரி, எழுதட்டும், காரின் கதவை தட்டட்டும், அதுக்கு பிறகு கண்ணாடி திறந்து கொள்ளலாம் என்று சொல்லி கண்களை மூடி உட்கார்ந்திருந்தார். கார் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கையில் ஒரு காகிதத்தை மடித்து வைத்திருந்தார் ராபர்ட். அதை ஜாக்சன் கையில் கொடுப்பதற்காக கண்ணாடி கதவை இறக்கும்படியாக சொன்னார். அந்த தாளை உள்ளே செருகுவதற்கு வசதியாக ஓரளவுக்கு மாத்திரம் கார் கண்ணாடி கீழே இறக்கிவிட்டு அமைதியாக இருந்தார் ஜாக்சன். ராபர்ட் அதை கண்டுகொள்ளவில்லை. ஒரு கடின முகத்தோடு கூட அந்த காகிதத்தை அவர் கையில் கொடுத்துவிட்டு திரும்பி தன்னுடைய காருக்கு சென்று விட்டார். சரி, எவ்வளோ அபராதம் போட்டிருக்கிறான் என்று பார்க்கலாம் என்று சொல்லி அந்த காகிதத்தை பிரித்தபோது அது அபராதத்திற்கான ரசீது அல்ல. அதில் இவ்வாறு எழுதியிருந்தது: அன்பான ஜாக்சன், ஒரு காலத்தில் எனக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு 6 வயதாக இருந்தபோது ஒரு கார் மோதி அவள் இறந்து விட்டாள். புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். வேகமாக ஓட்டி வந்த டிரைவர் மோதி என் மகள் இறந்து விட்டாள். அவன் 3 மாதம் தண்டனை அனுபவித்தான். கொஞ்சம் அபராதமும் கட்டினான். அதற்கு பிறகு வெளியே வந்து விட்டான். அவனுக்கு 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளோடு விளையாடுகிறான், கட்டி பிடிக்கிறான், ஓடுகிறான், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு ஒரே ஒரு மகள் இருந்த. நான் இனி பரலோகத்திற்கு போன பிறகுதான் அவளை பார்க்க முடியும். இந்த உலகத்தில் முடியாது. 1000 முறை நான் உன்னை மன்னித்திருக்கிறேன். உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். மன்னிக்க வேண்டும் நினைக்கிறேன். என்னால் முடியவில்லை. இப்போது கூட மன்னித்திருப்பதாகத்தான் நினைக்கிறேன். ஆனால் அவரை பார்க்கும்போது தான் மன்னித்திருக்கிறானா இல்லையா என்பது எனக்கு தெரியும். எனக்காக ஜெவமணிக்கள் பத்திரமாக காரை ஓட்டு. எனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான், ராபர்ட் என்று எழுதியிருந்தது. பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் நம்மை மாத்திரமல்ல பிறரையும் பாதிக்கிறது. அதனால்தான் உக்ரானத்துவம் என்கிறார் தேவன். உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உன் கையில் என்ன இருந்தாலும் அது உன்னை மாத்திரம் பாதிக்காமல் மற்றவர்களையும் பாதிக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால நீ பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய கடமையை உணர்ந்து நாம் செயல்படுகிறோமா என்பது மிகவும் முக்கியமானது. நான் செய்கிற ஒவ்வொன்றும் அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை மாத்திரமல்ல மற்றவர்களையும் பாதிக்கிறது. என்னை பா உலகத்தில் யாருக்கும் எதையும் தேவன் சொந்தமாக கொடுத்து விட முடியாது. பொறுப்பை மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அந்த பொறுப்பை ஒருவன் சரியாக நிறைவேற்றினால் நிச்சயமாக சொந்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜாக்சன் கொஞ்ச நேரம் காரை கிளப்ப முடியவில்லை. 15 நிமிடங்கள் கழித்து கிளம்பிய அவன் மெதுவாக காரை ஓட்டி, என்னை மன்னித்து விட வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே வீட்டுக்கு வந்தான். வாழ்க்கை மிகவும் அருமையானது. எவ்வளோ ஜாக்கிரதையாக நாம் வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. தேவன் கூட நம்மை அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அழைப்பு! தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கிறோம். பரிசுத்தம் என்றால் வித்தியாசம் என்ற அர்த்தம். வித்தியாசமானது ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள், நானும் எப்படி இருக்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை அல்ல. எல்லோரும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகட்டும், நான் தேவன் சொல்கிறபடி வாழப்போகிறேன், தேவன் விரும்புகிற பிரகாரமாக வாழப்போகிறேன் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கை அந்த பரிசுத்த வாழ்க்கை. அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் அடைய வேண்டுமென்றால், பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றால் நம்மில் இல்லை என்பதுதான் பிரச்சனை. நம்மால் முடிவதில்லை. ஏனென்றால் நம்முடைய தன்மை பாவத்தன்மையாக இருக்கிறது.
தேவனிடத்தில் வந்தால் மாத்திரமே அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எப்போது வர முடியும்? யோவான் 14:6 வர வாசிக்கிறோம், இயேசு, என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிறார். ஏன்? அவரை பார்க்கும்போது தான், அவருடைய செயல்களை பார்க்கும்போது தான், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்போது தான் நாம் தேவனிடத்தில் செல்ல முடியும். அதனால் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் எந்த விதத்தில் வழியாக இருக்கிறார், எந்த விதத்தில் சத்தியமாக இருக்கிறார், எந்த விதத்தில் ஜீவனாக இருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இந்த ரட்சிப்பு கூட உக்ரானத்துவம் சம்பந்தப்பட்டது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மூன்றையும் நாம் ஆசரிப்பு கோடாரத்திலும் பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவர் மோசேயின் மூலமாக செய்து கொடுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மூன்று பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். கிழக்கே இருந்து ஆலயத்திற்குள்ளாக நாம் நுழைய வேண்டும். அவ்வாறு இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற அந்த பகுதிக்குள் நுழையும் போது ஒரு பெரிய திறந்த வெளி இருக்கும், அதை பிராகாரம் என்று சொல்வார்கள். அந்த பிராகாரத்தில் இயேசு எப்படி வழியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகுதான் இந்த கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்தில் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன. முதல் பிரிவு பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வார்கள். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இயேசு எவ்வாறு சத்தியமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசு எவ்வாறு ஜீவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்தியங்களின் எல்லா விளக்கங்களின் மையமாக இயேசுவே இருக்கிறார். இயேசுவை பார்க்காமல் அங்கே இருக்கிற ஆராதனைகளில் பங்கு பெறுவது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் இயேசுவை பார்ப்பதற்கு நாம் பழகவில்லை என்றால் நாம் செய்கிறது வெற்றி சடங்காக மாறிவிடும். இன்னும் எவ்வாறு இயேசு வழி என்பதை முதலாவதாக பார்ப்போம். இயேசுவே ஒப்புரவாகுதலுக்கு வழியாக இருக்கிறார். ஒப்புரவாகுதல் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. நமக்குள்ளாக கோபம், துரோகம், விரோதம் எல்லாம் கொட்டி கிடக்கின்றன. அந்த நிலையில் மற்றவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களோடு பழக வேண்டும் என்றால், அவர்களோடு பேச வேண்டும் என்றால், அவரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்றால் நாம் அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். மனிதரோடு ஒப்புரவாவதற்கு முன்பாக நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இது நடக்க வேண்டும் என்றால் இயேசுவை பார்த்தால் மாத்திரமே அவ்வாறு நாம் செய்ய முடியும். யோவான் 14:6 மறுபடியும் பாருங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். பிதாவோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்றால் அதற்கான வழி இயேசுவே. எப்படி நாம் வழி என்று சொல்கிறோம்? ஒரு வழியில் செல்லும்போது நாம் சென்று சேர வேண்டிய இடத்தை நாம் அடைகிறோம். அதே போன்று இயேசுவை பார்த்து நாம் எந்த மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக, அவரை பின்பற்றி செல்லத்தக்கதாக நாம் செயல்படும் போது தான் பிதாவினிடத்தில் நாம் போக முடிகிறது. எனவே இந்த உலகத்தில் பிதாவை காண்பதற்கான வழியை இயேசுவே உருவாக்கியிருக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையும் செயலும் அந்த வழியாக அமைந்திருக்கின்றன. அதை ஆசரிப்பு கூடாரம் நமக்கு காட்டுகிறது. ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற அந்த பகுதிக்கு நாம் செல்லும்போது முன்பகுதி பிராகாரம் என்று அழைக்கப்படும் என்று குறிப்பிட்டேன். அந்த பிராகாரத்தில் முதலாவதாக தகன பலிபீடம் ஒன்று இருக்கும். அதை அடுத்து தொட்டி ஒன்று இருக்கும். இந்த தகன பலிபீடமும் தொட்டியும் இயேசு எவ்வாறு வழியாக இருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகின்றன. தகன பலிபீடத்தில்தான் பலியிட்டார்கள். ஒருவன் பாவம் செய்யும்போது பாவ நிவாரண பலியாக தேவன் சொல்லியிருக்கிற ஓர் உயிரை பலியிட்டார்கள். அந்த பலியானது இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகப் போகிறார் என்பதற்கு முன் அடையாளமாக இருந்தது. ஒருவன் தவறு செய்துவிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து தன்மேலே ஏற்றுக்கொண்டதினால நாம் தண்டனையில் இருந்து தப்புகிறோம். அதை பற்றி மார்க் 10:45 இயேசு சொல்வதை பாருங்கள், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மீட்கும் பொருள்,
அல்லது தண்டனைக்கான அபராதம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தண்டனையிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக தம்மையே அவர் மீட்கும் பொருளாக கொடுத்தார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்ததினாலே நாம் மீட்கப்படுகிறோம். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது? தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிகிறது. தேவன் மேலே பல சமயங்களில் நாம் கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். என்னை மாத்திரம் இப்படி வைத்திருக்கிறார், அவனை எப்படி வைத்திருக்கிறார், இவன் நன்றாக இருக்கிறான், நான் நன்றாக இல்லை என்று பல விதங்களிலே தேவன் மேலே நாம் குறைபட்டு கொண்டிருக்கிறோம். இயேசுவை பார்க்கும்போது தான் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றவர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு இயேசுவை பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். அப்போது தேவனிடத்தில் போவதற்கான மார்க்கம், பாதை நமக்குள்ளாக உருவாக ஆரம்பிக்கிறது. நான் பரலோகத்திற்கு செல்வது அல்லது நான் நித்திய வாழ்வு வாழ்வது என்னுடைய கையில் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்ததினால்தான் அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளும்போது உக்ரானத்துவம் பற்றிய புதிய விளக்கம் நமக்கு புரிகிறது. ரட்சிப்பு கூட என்னுடைய கையில் இல்லை, அவரால் தான் இது எனக்கு நடக்கிறது. நான் ஒன்றுமில்லை, அவரே ரட்சிப்புக்கான பாதையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டதினால நாம் தேவனோடும் மனிதரோடும் ஒப்புறவாகிற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. தேவன் நல்லவர் தான் என்பதை புரிந்து கொள்கிறோம், அதனால் தேவனோடு ஒப்புறவாகிறோம். எனக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டது போல என் விரோதிக்கான தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, நான் எப்படி நான் மன்னிக்காமல் இருக்க முடியும்? அவரே மன்னிக்கும் போது நான் மன்னிக்க வேண்டும் அல்லவா? எனவே அவரோடும் நான் ஒப்புரவாகிறேன் என்ற தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாகிற வாய்ப்பு எப்போது தான் உண்டாகிறது. அதற்கடுத்து தொட்டி இருக்கிறது. அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணீரினாலே ஆசாரியன் தன்னை கழுவி சுத்திகரித்துக் கொள்வான். சங்கீதம் 51:2 சங்கீதக்காரர் சொல்கிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மறை என்னை சுத்திகரியும் என்கிறார். தன்னால் முடியாது என்பதை புரிந்து கொள்கிறார். இயேசுவானவர் கூட தமது ஆவியானவரை நமக்கு அனுப்பி நம்முடைய உள்ளத்திலே அன்பை ஊற்றுகிறார். அந்த அன்பை ஊற்றுகிறதுனால நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விரோதமெல்லாம் ஒழிந்து போகிறது. தேவன் மன்னித்திருக்கிறார், நானும் மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம் அந்த மன்னிக்கிற ஆவியை பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அனுப்புகிறவர் இயேசுவே. அந்த அன்புள்ள இருதயம் நமக்கு உண்டாகும்போது தேவனிடத்தில் நாம் செல்கிறோம். அதனால்தான் இயேசுவே வழி என்று வேதாகம் சொல்கிறது. நானே வழி சத்தியம் ஜீவன் என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் 12 சீஷர்கள் ஒருவராகிய பிலிப்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அப்போது இயேசுவன சொன்ன பதில் மிகவும் முக்கியமானது. பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை காண்பியும் என்று ஏனென்னிடத்தில் கேட்கிறாய் என்று சொல்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? இயேசு எப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தாரோ அதே குணம்தான் பிதாவுக்கு. பிதா கோபக்காரர், இயேசு அன்பானவர் என்று சொல்லுவதெல்லாம் சாத்தானின் உபதேசம். இயேசு எவ்வளவு அன்பானவரோ அதே அளவு அன்பானவர் தான் பிதாவும். இயேசுவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் மனிதர் மேல் எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே விதமான அன்பை உடையவராக பிதா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்போது நாம் பிதாவிடத்தில் செல்வதற்கு ஆசைப்படுகிறோம். நாம் ஒப்புரவாவதற்கு இயேசுவே வழியாக இருக்கிறார். பரலோகத்துக்கு போகிறவர்கள் பிதாவை புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் அவசியம் என்று இயேசுதாமே குறிப்பிடுகிறார். யோவான் 17:3 இயேசுவனை சொன்னதை பாருங்கள், ஒன்றானமே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நீதி ஜீவன். தேவனை அறிய வேண்டுமென்றால் அவர் தோற்றத்தில் எப்படி இருப்பார், அவருக்கு தாடி இருக்குமா இல்லையா என்கிற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவது இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது தான் முக்கியமானது. தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இன்றைக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவானவர் பூமியில் மனிதராக இருந்தபோது இயேசுவானவரை பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இருந்தது. இயேசுவானவர் இப்பொழுது மனிதராக நம்மோடு இல்லாததினால வேத வாக்கியங்களில் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்பதை ஆராயும்போது நாம் அவரை புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாகவும் அடையாளமாகவும் அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால்
அவரை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் இயேசு சொன்னதை பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த இயேசுவை நாம் பார்க்கும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை நாம் பார்க்கும்போது தேவனோடு நாம் ஒப்புரவு ஆகுவோம், தேவனோடு சமாதானம் ஆகுவோம், தேவனை நேசிக்கிறவர்களாக மாறுவோம். இது நம்மாலே வரவில்லை, இயேசுவாலே வருகிறது, பரிசுத்த ஆவியானவராலே வருகிறது. ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக போராடி இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். எனவே இதில் நாம் பெருமை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை, இது தேவனுடைய செயல் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். நமக்குள்ள எதுவும் நம்முடையது அல்ல என்பதே உக்கிரானத்துவம். நம்முடைய ஒப்புரவாகுதலும் இயேசுவின் மூலம் கிடைக்கிற கொடைதான் என்று உக்கிரானத்துவம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஒப்புரவாகுதலில் உக்கிரானத்துவத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அடுத்து இயேசுவே ஊழியத்தின் சத்தியம் என்றும் வேதாகமம் சொல்கிறது. இயேசுவே சொன்னார், சத்தியம் என்பது கொள்கை என்கிற அர்த்தத்திலே நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும்போது கொள்கை என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். கொள்கையாக இருக்கலாம், ஆனால் வெறும் கொள்கை மாத்திரம் நமக்கு வெற்றி தரப்போவதில்லை. அந்த கொள்கையிலே நாம் இயேசுவை பார்க்க பழகினால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இயேசு சொன்ன வசனத்தை மறுபடியும் நினைவில் வைத்து பாருங்கள். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். தானே சத்தியம் என்கிறார். சத்தியம் என்கிற கொள்கையை நாம் அவரிலே பார்க்க வேண்டும். அவரில் பார்க்காமல் மெய்யான சத்தியம் பொய்யான சத்தியம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. எந்த உபதேசமாக இருந்தாலும் அந்த உபதேசத்தில் இயேசுவை நாம் பார்க்க பழக வேண்டும். எப்போது நாம் இயேசுவை அதில் பார்க்கிறோமோ அப்போது தான் அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் பிதாவின் இடத்துல செல்ல முடியும். மறுபடியும் ஆசிரிப்பு கூடாரத்தை பாருங்கள். பிராகாரத்தை அடுத்து பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு பகுதி இருந்தது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மூன்று காட்சி பொருட்கள் இருந்தன. ஒன்று குத்துவிளக்கு. அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீங்கள் நுழைந்தால் இடது பக்கத்தில் ஒரு குத்துவிளக்கு இருந்தது, வலது பக்கத்தில் ஒரு மேஜை இருந்தது. அந்த மேஜையில் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதை சமூக தப்ப மேஜை என்று சொல்வார்கள். மேஜையில் இருக்கிற அப்பத்தை சமூக தப்பம் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்ததாக நேரே முன்னால் பார்த்தால் ஒரு தூப பீடம் இருந்தது. அந்த தூப பீடத்தில் தூப வர்க்கம் விடுவார்கள், அந்த புகை மேலே எழும்பி செல்லும். இந்த மூன்றுமே இயேசுவை சுட்டிக்காட்டுகின்றன. என்ன ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன ஒரு உண்மையை இந்த உலகத்திற்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த மூன்றுமே நமக்கு காட்டுகின்றன. குத்துவிளக்கு எடுத்துக்கொள்வோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 இயேசுவை பற்றி யோவான் எழுதுகிறார். குத்துவிளக்கு நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசுவே. சில சமயங்களில் நாம் ஊழியம் செய்யும்போது நான் இத்தனை பேரை கொண்டு வந்து விட்டேன், அத்தனை பேரை கொண்டு வந்து விட்டேன், இன்னாரெல்லாம் என்னாலே ரட்சிப்புக்குள் வந்தவர்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு ஆசைப்படுகிறோம். ஒன்றை மறந்து விடுகிறோம், நாம் வெறும் கருவிதான். வேலை செய்கிறவர் ஆவியானவர். மனுஷனை பிரகாசிப்பிக்கிறவன் இன்னொரு மனிதன் என்று வேதாகமம் சொல்லவில்லை. மனுஷனை பிரகாசிப்பிக்கிறவர் இயேசுவே, அவரே மெய்யான வழி. அந்த இயேசு பிரகாசிப்பிப்பதற்காக தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி தேவன் பேசுவதனால்தான் அவர்கள் தேவனை புரிந்து கொள்கிறார்கள். இந்த ஊழியத்தில் ஊழியத்தை செய்கிறவர்கள் இதை மனதில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கூட இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு இந்த சூழ்நிலையில் இருந்தார், எப்படி அவர் செயல்படுவார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஊழியமாக இருக்க முடியும். அடுத்து சமூக தப்பம் மேஜை இருக்கிறது. அந்த மேஜையில் அப்பம் வைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய உலகத்தில் வாழ்வதற்கு அப்பம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இயேசு நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமானவராக இருக்கிறார். யோவான் 6:33 இவ்வாறு சொல்கிறது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அது வேறு யாரும் அல்ல, இயேசுவே. அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நாம் வைத்திருக்கும் போது தான் வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். எனவே நம் ஊழியத்தில் மற்றவர்களுக்கும் கூட இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை அல்ல, அவர்கள் இயேசுவை பார்ப்பதற்கு பழக வேண்டும். இயேசுவின் சீடராக அவர்கள் மாற வேண்டும்.
மூன்றாவதாக தூபபீடம் இருக்கிறது. அந்த தூபபீடத்தில் இருக்கக்கூடிய தணலில் தூப வர்க்கத்தை போடும்போது புகை எழும்பி அது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும். அந்த புகையானது ஜபத்திற்கு அடையாளமாக இருப்பதாக வேதாகமம் சொல்கிறது. இயேசு அண்ணன் சொல்வதை பாருங்கள், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 16:23. நீங்கள் என் நாமத்தினாலே கேட்பது என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு என்கிற பெயரை சொல்லி நாம் கேட்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வேதாகமம் முழுவதிலும் நாமம் என்பது குணத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தையாக வருகிறது. இயேசுவின் குணத்தை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் பிதாவினிடத்திலே நாம் கேட்கிறோம். இயேசுவானவர் நல்லவர், நமக்கு நல்லது செய்யவே விரும்புகிறவர், நமக்கு தீயதை எதையும் செய்ய மாட்டார் என்பதை புரிந்து கொண்டு பிதாவினிடத்தில் நாம் செல்லும் போதும் அதே விதமான தன்மையோடு கூட அதே விதமான மனநிலையில், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் அல்லவா, பிதாவும் அப்படிப்பட்டவர் தான் என்கிற மனநிலையில் தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது தேவன் அதை நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனோடு பேசி நாம் பழக வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மையான ஊழியம் இதுதான். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் காட்ட வேண்டும். தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள தகுந்த விதத்தில் கிறிஸ்துவோடு அவர்கள் நெருங்கி வாழ்வதற்கு பழக்க வேண்டும். தேவனோடு பேசி பழகுகிற ஒரு வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ஊழியமே தவிர இன்னென்ன கொள்கைகளின்படி நீ வாழ வேண்டும், நம்ப வேண்டும் என்று சொல்லி நடத்துவது இல்லை. இயேசுவிடத்தில் சென்றவன் இயேசுவைப் போல வாழ ஆரம்பிப்பான். அதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த சத்தியம் என்ன என்பதை நாம் மிகவும் தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஊழியத்தின் ஒரு பகுதியாக அது இருக்கிறது. சத்தியம் என்ன, பொய் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது நாம் நம்முடைய வேலை எது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சில சமயங்களில் நான் எதையெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறேனோ அதை மற்றவர்கள் அறிந்து கொள்வது தான் முக்கியம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். 6 நாட்களில் ஆண்டவர் என்னவெல்லாம் படைத்தார், இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் ரட்சிப்பு என்று வேதாகமம் சொல்லவில்லை. வேதாகமம் அதை சொல்லுகிறது உண்மைதான். ஆனால் அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, தேவனுக்கு படைப்பின் வல்லமை இருக்கிறது. உங்களையும் கூட அவர் முற்றிலுமாக மாற்ற முடியும் என்பது தான் அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமே தவிர எந்தெந்த நாளிலே எதை படைத்தார் என்பதை மனப்பாடம் செய்வது அல்ல. சில சமயங்களில் இது போன்ற காரியங்கள் நமக்கு மிகவும் முக்கியமானவைகளாக மாறிவிடுகின்றன. இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன, அந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன, மூலமொழியில் அந்த வசனம் என்ன சொல்கிறது, அது சரியாக இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பது அல்ல முக்கியமானது. எதுவாக இருந்தாலும் அங்கே இயேசுவை பார்ப்பதற்கு பழகுவது தான் மிகவும் மிகவும் முக்கியமானது. இயேசு எதை சொல்ல வந்தார், எதை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நம்முடைய வேலை என்ன என்பதும் நமக்கு தெரியும். சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அசத்தியம் என்ன என்பதை நாம் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். யோவான் 8:44 இயேசு சொல்கிறார், அவன் ஆதி முதற்கொண்டு, அவன் என்று சொல்வது பிசாசு, பிசாசு ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவனிடத்தில் இருந்தது அசத்தியம் என்கிறார், அவனிடத்தில் இருந்தது பொய் என்று சொல்கிறார். அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, அவன் அதாவது சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்க்கு பிதா என்றால் பொய்யை உருவாக்கினவன். ஒரு நபருடைய பிதா என்று ஒருவரை காட்டினால் அந்த பிள்ளையை அவர் பெற்றெடுத்தவர் என்று சொல்கிறார் சொல்கிறோம். அதே போல இவன் பொய்க்கு பிதா என்று இயேசு சொன்னார். பொய்யை உருவாக்கினவன் இவன் தான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் உண்மையை சொல்லவில்லை, பொய் சொல்லுகிறான் என்று சொன்னார். அவன் என்ன பொய் சொன்னான், அதுதான் நமக்கு நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. விளக்கப்பட்ட கனியை புசித்தால் மனிதனுக்கு நன்மை கிடைக்கும் என்று தேவன் அறிவார் என்றது. இங்கே தான் பொய் வருகிறது. விளக்கப்பட்ட கனியை புசித்தால் மனிதனுக்கு நன்மை கிடைக்கும் என்பது சாத்தான் சொல்வது, அவன் சொல்கிறது பொய். ஆனால் தேவன் இப்படி நினைக்கிறார், தேவனுக்கும் அது தெரியும் என்று சொல்லி தேவனை குறை சொல்லி உனக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் தடுக்கிறார் என்று சொல்வதன் மூலமாக தேவன் நல்லவர் இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை சாத்தான் வைத்தான். அதுதான் அவன் சொன்ன பொய். அந்த பொய்யினால் தான் பாவம் நுழைந்தது. இன்றைக்கும் கூட பல சமயங்களில் அந்த பொய்யை நாம் நம்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருக்கிற எதுவாக இருந்தாலும் என்னுடைய நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்வதற்கு பல சமயங்களிலே நாம் தயங்குகிறோம். இல்லை, அவர் செய்வதெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ளும் போது தான் தேவனோடு நாம் பழக வேண்டும், நெருங்க வேண்டும்,
என்கிற ஆசை நமக்கு உருவாகிறது. எனவே சாத்தான் சொன்ன இந்த பொய் பொய் என்பதையும் அவர் உண்மையிலேயே அன்புள்ளவர் என்பதையும் வெளிப்படுத்துவதற்கே இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அதனால் இயேசுவானவர் இங்கே வந்து என்ன செய்தார் என்பதை பற்றி வேதம் சொல்கிறது பாருங்கள். சாத்தான் சொன்னது பொய் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இயேசு என்ன செய்தாராம்? யோவான் 17:6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்கிறார். எங்கேயாவது இயேசுவானர் பேசும்போது பிதாவுடைய நாமம் யெகோவா, இருக்கிறவராக இருக்கிறேன், யெகோவா நிசி என்றெல்லாம் சொன்னதாக நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? எந்த இடத்திலும் அப்படி இல்லை. அப்படியால் நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்றால் என்ன சொல்கிறார்? பிதாவுடைய குணத்தை நான் வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். பிதா எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். நாமம் என்றால் குணம் என்ற அர்த்தம் என்பதை மறந்து விடாதிருங்கள். உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லும்போது உம்முடைய குணத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். பிசாசு தேவனுடைய குணத்தை தவறாக சொல்லுகிறான், தேவனுடைய குணத்தை பற்றி பொய் சொல்லுகிறான். இயேசுவானவர் தேவனுடைய குணத்தின் உண்மையான தன்மை வெளிப்படுத்த வந்தார். சத்தியம் என்பது தேவன் நல்லவர் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்துவது தான். நம்முடைய உபதேசங்கள் எல்லாம் தேவன் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாம் தேவன் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்கள் பிரசங்கத்தை முடித்து வெளியே செல்லும்போது தேவன் நல்லவர், அவரை நேசிக்கலாம், அவர் எனக்கு நன்மையை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். அப்படி இல்லாத வேறே விதமான நம்பிக்கையை உண்டாக்குகிற எல்லா உபதேசங்களும் பிசாசின் உபதேசங்களாக இருக்கின்றன. சொல்கிற வார்த்தை உண்மையானது போல தெரியலாம், என்று தேவன் அறிவார் என்று சொன்னது உண்மைதான், ஆனால் எதை அறிவார் என்று சொன்னது பொய்யாக இருந்தது அல்லவா? அதுபோன்ற உபதேசங்களாக மாறிவிடும். இயேசுவே நம்முடைய ஊழியத்தின் சத்தியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்தில் என்ன சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை பாருங்கள். இயேசு என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும். இயேசு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்போது நாம் பரிசுத்தமாகும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்றும் இயேசு சொன்னார். என்ன சத்தியம்? தேவன் நல்லவர் என்கிற சத்தியம். என்ன பொய்யை சாத்தான் சொன்னான்? தேவன் நல்லவர் இல்லை என்று சொன்னான். இப்படியானால் நாம் எதை பேச வேண்டும்? தேவன் நல்லவர் என்பதை பற்றி பேச வேண்டும். அதனால்தான் பவுல் 2 கொரிந்தியர் 5:20 இவ்வாறு சொல்கிறார், தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்கிறார். மனிதர்களை பார்த்து நாம் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய செய்தி என்ன? தேவனோடே ஒப்புரவாகுங்கள். ஏன் தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது? தேவனை பற்றிய தவறான எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த எண்ணத்தை அவருடைய உள்ளத்திலே இருந்து மாற்றி தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள், தேவன் நல்லவர்தான் என்பதை நாம் எடுத்து சொல்லி அவர்களை தேவனிடத்தை வழிநடத்த வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. இதை மனிதனிடத்தில் தேவன் ஏற்கனவே செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆவியானவர் மூலமாக போராடி கொண்டு தான் இருக்கிறார். வெளிப்படையாக பேச வேண்டிய வேலையை நமக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக இந்த மாபெரும் ஊழியத்தில் தேவன் நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருப்பதற்காக நாம் தேவனுக்கு எப்போதும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வேலையை நாங்கள் செய்யாமல் இந்த ஊழியத்தையும் கூட என்னுடைய பெருமைக்காக என்னுடைய புகழுக்காக நான் செய்ய முற்படுவேன் என்றால் நான் பாபிலோனின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தனக்கு பெருமுண்டாக செய்யப்படுகிற எல்லாம் பாபிலோனின் வேலை, பிறருக்கு பிரயோஜனமாக செய்வதுதான் இயேசுவின் வேலை. இயேசுவின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்கள் சத்தியமாகி அவரை பார்க்க வேண்டும். அவர்கள் வெளிப்பட்ட சத்தியம் என்ன? தேவன் நல்லவர் என்கிற சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் கூட தேவன் அந்த வேலையை செய்ய முடியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 14:6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன், அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷ்யக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. நாம் செய்ய வேண்டிய வேலை இதுதான். நாம் நற்செய்தி அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூதன் சொன்னதாக சொல்லியிருக்கிறதே என்று எண்ணுகிறீர்களா? மல்கிய 2:7 சொல்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியர்கள் தேவனுக்காக வேலை செய்கிறவர்கள் கர்த்தருடைய தூதர்களாக இருக்கிறார்கள். இந்த கர்த்தருடைய தூதர்கள் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் இதை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். வெளிப்படுத்தல் 14:7 இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்தி நித்திய சுவிசேஷம்
என்று இதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்படித்தானா? கடைசி காலத்தில் இந்த செய்தி அறிவிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல் சொல்லுகிறதே, அதை நித்திய சுவிசேஷம் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறீர்களா? சங்கீதம் 96 இந்த வசனத்தை ஒப்பிட்டு பாருங்கள். 96 ஒரு சில வசனங்களை மாத்திரம் காண்பிக்கிறேன். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையை சொல்லுங்கள் என்று 3 வசனம் சொல்கிறது. தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று இந்த முதல் சொல்கிறது அல்லவா, அது சங்கீதம் 96:3 வருகிறது. எல்லா தேவர்களின் பயப்படத்தக்கவர் அவரே என்று 4 வசனம் சொல்கிறது. தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொன்ன சொல்கிறோமா, அதை சங்கீதம் 96 சொல்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் முதல் தூதியில் சொல்கிறோமா, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 96:9 சொல்கிறது. நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறோமா, அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் என்று 96:10 சொல்கிறது. சங்கீதம் 96 சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் தான் வெளிப்படுத்தல் 14:7 வருகின்றன. அப்படியானால் இதை கடைசி காலத்தில் சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே, ஏன் 96 சங்கீதத்திலே இருக்கிற ஒன்றை நாம் ஏன் கடைசி கால செய்தி என்று சொல்கிறோம்? ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அது என்ன என்பதை கவனியுங்கள். சங்கீதம் 96:10 வெளிப்படுத்தல் 14:7 ஒப்பிட்டு பாருங்கள். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார், அதாவது இனிமேல் நியாயம் தீர்ப்பார் என்று சங்கீதம் 96:10 கூறுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல் 14:7 சொல்கிறது, அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது, இப்போது துவங்கிவிட்டது என்று சொல்கிறது. நியாயத்திருப்பு துவங்கிய பிறகு இந்த வேலை செய்கிறோம். இந்த நியாயத்தீர்ப்பில் எவ்வாறு நாம் சுவிசேஷத்தை பார்க்க முடியும்? இதில் எங்கே நற்செய்தி இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? நன்றாக பாருங்கள். அப்போஸ்தலர் 17:31 இந்த விசாரணையில் யார் நீதிபதி என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார், அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். நீதிபதி யார்? இயேசு கிறிஸ்து. வேறு சில வசனங்களில் கூட நாம் அதை பார்க்க முடிகிறோம். யோவான் 5:22 வாசிக்கிறேன் பாருங்கள். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 5:22 வேதாகமத்தில் தான் இந்த வசனம் இருக்கிறது. அதே அதிகாரம் 27 வசனத்தை பாருங்கள். ரோமர் 14:10 வாசித்து பாருங்கள். 2 Corinthians 5:10 வாசித்து பாருங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரம் குமாரனுக்கு இருக்கிறது, பிதா ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்வது இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. இதில் என்ன நற்செய்தி இருக்கிறதுன்னு நினைக்கிறீர்களா? அதற்கு முன்னதாக இயேசு நியாயம் தீர்க்கிறார் என்பதை எலன் ஒயிட் எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து விடுங்கள். 1901 June 18 வெளிவந்த ரிவ்யூன் ஹெரால்ட் பத்திரிகையில் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். கிரைஸ்ட் அக்செப்டட் ஹியூமனிட்டி அண்ட் லிவ்ட் ஆன் திஸ் எர்த் எ பியூர் சாங்டிஃபைட் லைஃப். ஃபார் திஸ் ரீசன் ஹீ ஹஸ் ரிசீவ் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ். ஹீ ஹூ ஆக்குபைஸ் த பொசிஷன் ஆஃப் ஜட்ஜ் இஸ் காட் மேனிஃபெஸ்ட் இன் த ஃப்ளஷ் என்று குறிப்பிடுகிறார்கள். தமிழில் சொல்கிறேன், கிறிஸ்து மனுஷீகத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால் அவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் மாம்சத்தில் வந்த தேவன் என்று சொல்கிறார்கள். நீதிபதி இயேசுவே என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 1901 அவர்கள் எழுதிய 19 கடிதத்திலும் அதே போன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிடத்தில் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் மனுஷகுமாரன், அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அவர் கர்த்தருடைய சேனைகளின் தளபதியாக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக அவர் முன் வருகிறார். தம்முடைய நீதியினாலே தம்முடைய பிள்ளைகளை அவர் மூடுகிறார். அவரை நேசிக்கிறவர்களையும் அவரை நம்புகிறவர்களையும் தம்முடைய நீதியினாலே அவர் மூடிக்கொள்கிறார் என்று குறிப்பிடுகிறது. நம்முடைய நீதிபதி யார்? நம்மை மன்னிக்கிறவர். அந்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக குற்றவாளிகள் இல்லை என்கிற தீர்ப்பு அவர் வாயிலிருந்து நமக்காக பிறக்கும். இந்த நீதிபதி வெறும் நீதிபதி மாத்திரம் இல்லை, அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பிரதான ஆசாரியர் வேலையில் நீங்கள் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும், நீதிபதி வேலையையும் பிரதான ஆசாரியர் செய்கிறார், பரிந்து பேசுகிற வேலையையும் பிரதான ஆசாரியர் செய்கிறார். நியாய தீர்ப்பு செய்கிறவரே நம்முடைய வழக்கறிஞர் என்பது நமக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்க வேண்டும். நமக்காக வழக்காடுகிறவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது நமக்கு ஆதரவாகத்தானே அவர் தீர்ப்பு சொல்வார்.
இந்த வசனத்தில் பாவங்களை நிவர்த்தி செய்தல் என்று வருகிறது. பாவ நிவர்த்தி என்றால் ஒப்புரவாகுதல் என்று அர்த்தம். எனவே தேவனோடு ஒப்புரவாகிற ஒவ்வொரு பிள்ளையையும் தேவன் நீதிமான் என்று தீர்க்கப் போகிறார். இதுதான் சத்தியம். இது சந்தோஷமான செய்தி தானே. முதல் தூதின் மூலமாக தேவன் நல்லவர் என்று நாம் உலகத்திற்கு அறிவிக்கிறோம். இரண்டாம் தூது அடுத்த தூதன் வந்து சொல்கிறான், வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுக்க கொடுத்தாளே என்று சொன்னான். பாபிலோனின் தன்மை என்ன? நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், பிறருக்காக வாழாமல் எனக்காக வாழ்வேன் என்று வாழ்கிறவர்கள் பாபிலோனின் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். இரண்டாம் தூது இதை சொல்லுகிறது. எனவே இயேசுவில் வெளிப்படுகிற சத்தியம் என்ன? இயேசுவை ஒருவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்கிறவனாக மாறுகிறான். உக்கிரானத்துவம் அங்கே வெளிப்படுகிறது. அந்த உக்கிரானத்துவத்திற்குள் வராத எல்லாரும் விழுந்து போவார்கள். தொடர்ந்து என்ன நடக்கும்? தானியேல் 7:26, ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாக அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். பாபிலோனின் ஆளுகை அவனிடத்திலிருந்து பிடுங்கப்படும். இந்த உலகத்தில் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறவர்களை இந்த பாபிலோன் உபத்திரவுப்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அப்பொழுது அவனுடைய ஆளுகை நீக்கி போடப்படும். அவன் விழுந்தது, பாபிலோன் விழுந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த இரண்டாம் தூதின் மூலமும் தேவன் நல்லவர் என்று அறிவிக்கிறோம். ஏன் நல்லவர்? நமக்கு விரோதமாக பலவிதமான பிரச்சனையில் உண்டு பண்ணி நம்மை அழிக்க முற்படுகிறவர்களை தேவன் அழிக்கப் போகிறார். அவர்கள் ஏன் அழிக்க வேண்டும்? நல்லவர் என்றால் ஏன் அழிக்கிறார் என்று கேட்கிறீர்களா? அவர்கள் நல்லவர்கள் இல்லை, மற்றவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், நல்லவர்களாக மாறப்போவதும் இல்லை. அதனால் தேவன் அவர்களை அழிக்க தீர்மானிக்கிறார். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு என்று 9 வசனம் சொல்கிறது. அதனால் தான் முதல் தூது, இரண்டாம் தூது, மூன்றாம் தூது என்று சொல்கிறோம். முதலிலே முதலாம் தூதன் என்று சொல்லவில்லை, தூதன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததிலே வேறொரு தூதன் என்று சொல்லப்படுகிறது. பிறகு மூன்றாம் தூதன் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மூன்று தூதர்களும் இந்த உலகத்திற்கு அறிவிக்கிற செய்தியை முத்தூது என்று நாம் அழைக்கிறோம். மூன்றாம் தூதன் வந்து என்ன சொன்னானாம்? தேவனை ஒதுக்குகிற அவன், இந்த அவன் என்பது தேவனை ஒதுக்குகிறவன். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தால் புரியும். அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாக மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இங்கே தேவனை ஒதுக்குகிற மக்கள் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறது. இது அன்பின் செய்தியா என்று கேள்வி நீங்கள் எழுப்பலாம். இன்னும் கொஞ்சம் பாருங்களேன். 11 வசனத்தில் இவர் வாசிக்கிறோம், அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று வேறு சொல்லியிருக்கிறோம். இரவும் பகலும் இழைப்பாறுதல் இல்லாமல் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்றால் இங்கே எப்படி தேவன் நல்லவர் என்று நாம் சொல்ல முடியும் என்று கேட்கிறீர்களா? வேதாகமத்தின் பிற பகுதிகளை வாசித்து பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். துன்மார்க்கர்கள் சாம்பலாக்கப்படுவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஒரு நிமிடம்தான், அடுத்த நிமிடம் அவன் இல்லாமல் போவான் என்று சொல்லியிருக்கிறது. உங்கள் உள்ளங்கால்களின் கீழே அவர்கள் சாம்பலாவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. துன்மார்க்கன் இல்லாமல் போய்விடுவான், அழிந்து போவான், சாம்பலாகி விடுவான் என்று தான் சொல்லியிருக்கிறது. அந்த அழிவு சீக்கிரமாக நடக்கும் என்பது போலவும் நமக்கு தெரிகிறது. வேதாகமத்தை வாஸ்து பார்த்தால் அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி சீக்கிரமாக நடக்கப் போகிற ஒரு அழிவை குறித்து சதா காலங்கள் இரவும் பகலும் என்றெல்லாம் ஏன் தேவன் சொல்கிறார்? 2 பேதுரு 3:8 வசனம் சொல்வதை நாம் பார்க்கும்போது தான் தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 போல இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 போல இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான ஒரு செயல் நடக்கும்போது அந்த நேரம் வேகமாக ஓடிவிடும். பிடித்தம் இல்லாத ஒரு செயல் நடக்கும்போது யுகம் யுகமாக கடந்து போவது போல இருக்கும். துன்மார்க்கு அழிக்கப்படுகிற இந்த குறுகிய காலம் என் ஆண்டவருக்கு 1000 போல இருக்கிறது. அதனால் சொல்கிறார், சதா காலம் என்கிறார், இரவும் பகலும் என்கிறார். துன்மார்க்கனை அழிப்பது கூட என் ஆண்டவருக்கு வேதனை தான். இதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் எப்படி இந்த தேவனை வேண்டாம் என்று தள்ள முடியும்? இப்போது 6000 ஆகிவிட்டது உலகம் உண்டாகி, அது அவருக்கு 6 போல இருக்கிறதாம். 1000 ஒரு நாள் போல இருக்கிறதாம் அப்படியும் சொல்கிறார். ஒரு நாள் 1000 போலவும் இருக்கிறதாம். மனிதர்களை ரட்சிப்புக்காக வழி நடத்துகிற இந்த 1000 அவருக்கு 6 போல இருக்கிறது. ஆனால் பாவிகளை அழிக்கிற ஒரு நாள் அவருக்கு 1000 போல இருக்கிறது.
இந்த அன்பை நாம் அறிவிப்பதற்கு கடமைப்படுறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை விளங்கும் என்றும் அந்த மூன்றாம் தூதன் சொல்கிறான். அவர்கள் பொறுமையாக இருந்ததற்கான பலனை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். தானியேல் 7:27 பாருங்கள். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? உங்களை கொடுமையாக ஆளுகிறார்களா? அவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆளுகை உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று சொல்கிறது. நீங்கள் ஆளப்போகிற ராஜ்யம் அவருடைய ராஜ்யம், அதற்கு முடிவே இல்லை. வசனம் 14 பாருங்கள். மனுஷகுமாரன் வந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பெற்று நமக்கு தருகிறார். உக்ராணத்துவம் இதிலே வெளிப்படுகிறது. உக்ராணத்துவம் இல்லாத ஒரு சத்தியத்தை நாம் பேச முடியாது. மூன்றாம் தூதின் மூலமும் தேவன் நல்லவர் என்ற உலகத்திற்கு நாம் அறிவிக்கிறோம். இந்த ஊழியத்தின் சத்தியமாக இயேசுவே இருக்கிறார். மனிதரை ரட்சிப்பதற்கு தேவையான அனைத்தையும் இயேசு செய்து வருகிறார். நாம் கருவிகள் மட்டுமே. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதுதான் உக்ராணத்துவம், அதுதான் ஊழியம். அதை நாம் சொல்லும்போது தான் நாம் சத்தியத்தை சொல்கிறவர்களாக காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மோசமானவர்களாக இருக்கிறோம் அல்லது மற்றவர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம். ஆனால் நம்மையும் அழகானவர்களாக மாற்றும் வித்தை இயேசுவுக்கு தெரியும். அதனால் அவரிடத்தில் நம்மை ஒப்படைத்து தேவன் நம்மை மாற்றத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை சரணடைய செய்வோமா? இயேசுவே நம் வாழ்க்கை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். ஜீவன் என்றால் வாழ்க்கை, நானே வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை அவர் வாழ்கிற வாழ்க்கையாக மாற வேண்டும். அந்த யூதருடைய ஆசிரியப்பு கொடாரத்தில் போனால் மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டியும், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கின் மேலாக கிருபாசனம் ஒன்றும் இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக கற்பனை இருந்தது. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று 1 தீமோத்தேயு 1:5 சொல்கிறது. கற்பனையின்படி நடக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அன்பான வாழ்க்கையை இயேசு நமக்கு தருகிறார். நாம் நல்லவர்களாக இருப்பதினால் அல்ல, நாம் கேட்பதினாலே அவர் நமக்கு தருகிறார். அது நம்முடையது அல்ல, தேவன் நம்மிலே வாழ்கிற வாழ்க்கை. அதே போல தேவ தூதர்களோடு நம்மை ஒப்புரவாக்குகிற வேலையும் அவர் செய்கிறார். எபிரேயர் 2:17 பாருங்கள். அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்கிறது. உங்களுடைய ஸ்கிரீனில் தெரிகிற அந்த படத்தை பாருங்கள். 2 தூதர்கள் உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபாசனத்தின் மேலே இருக்கிறார்கள். பின்னாலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் தேவனை சுட்டிக்காட்டுகிறது. மனிதரின் பிரதிநிதியாக பிரதான ஆசாரியர் அங்கே நிற்கிறார். யூத ஆசரிப்புகளின் முற்றாக அல்லது கிரீடமாக சிகரமாக இந்த ஆராதனை நடைபெறும். வருஷத்தில் ஒருமுறை பாவ நிவாரண நாள் என்று சொல்லப்படுகிற நாளிலே இது நடக்கும். பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த ஒப்புரவாகுதலில் அந்த நாளில் நடக்கிற காரியம் என்ன? தேவ தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். தேவன் இருக்கிறார், மனிதன் இருக்கிறான். இவர்கள் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிற ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகத்தின் முடிவில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அது பரலோகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மை பரலோகத்தில் இருக்கிறவர்களோடு கூட தேவன் ஒப்புரவாக்குகிறார். அந்த ஒப்புரவாக்குதல் நிறைவேற தகுந்த விதத்தில் இந்த பூமியில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். சிலுவையை எடுத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? சிலுவையிலே நம்மை அறைவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எதை நாம் அறைய வேண்டும்? கலாத்தியர் 5:24 சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். மறுபடியும் உக்ராணத்துவம், என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய இச்சைகள் அல்ல, தேவன் என்ன சொல்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்கிறவர்கள்தான் கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்கள். பவுல் சொல்வது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்று என்று நாம் சொல்லலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று இயேசு சொன்னார். யோவான் 15:5. இந்த வசனங்கள் ஒன்றை நாம் காட்டுகின்றன. நாம் நல்லவர்களாக ஒருவேளை வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நாம் இல்லை, தேவனே. இதில் நாம் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நான் நல்லவன் 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 என்று சொல்லிக்கொண்டு அழைய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நல்லவர் நல்லவர் என்று சொல்வது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அது முடியுமா? முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கிறதுனால வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். தலை சொல்வது போல தானே சரீரம் செயல்பட வேண்டும். எப்போது நம்முடைய ஆசை இச்சைகளை செல்வதில் இறந்துவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே வாழ்கிறவர்களாக நாம் மாறுகிறோமோ அப்போது நாம் ஒற்றுமையாக இருக்க முடியும், சபையில் ஒற்றுமையை பார்க்க முடியும். சபைக்குள்ளாக ஒற்றுமை இல்லை என்றால் யாரோ ஒருவர் தலையாகிய அவர் சொல்வதை கேட்காமல் நம் இஷ்டத்திற்கு செயல்படுகிறோம் என்றாகிறது. இந்த ஒற்றுமை மிகவும் முக்கியமானது என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நம் வாழ்வின் மையம் இயேசுவே, தேவனே எஜமான், நாம் உக்கிரானக்காரர் மட்டுமே என்பதை வெளிப்படுத்துவது தான் நல்ல வாழ்க்கை. இயேசு என்னில் வாழும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துவோம். என் இஷ்டப்படி அல்ல, தேவனுடைய இஷ்டப்படி. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே நீ வாழ்கிறார் என்று யார் சொல்ல முடியுமோ அவர்கள் உக்கிரானத்துவத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு உரிமை இருக்கிறது, நான் இஷ்டப்படி வாழ்வேன், நான் சம்பாதித்தது, என்னுடைய இடம், என்னுடைய பதவி, என்னுடைய பொறுப்பு என்று நாம் சொல்கிறோமா? இயேசுவை நீங்கள் சற்று நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது இந்த எண்ணங்கள் நம்மை விட்டு போய்விடும். நாம் இந்த நன்மையை புரிந்து கொண்டவர்களாக வாழும்போது மாத்திரமே, தேவன் செய்ததை புரிந்து கொண்டவர்களாக வாழும்போது மாத்திரமே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எரிக் என்கிற ஒரு பையனுடைய தாயார் இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். நானும் என் கணவரும் என் மகன் எரிக்கும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக சென்றோம். என்னுடைய மகன் உயரமான ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அநேகர் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று என்னுடைய மகன் சத்தம்பட ஆரம்பித்தான். ஹேய் என்று கத்தினான். கைகளை உயர்த்தி ஆட்ட ஆரம்பித்தான். அங்குமிங்கும் ஆடினான், சிரித்தான். தன்னுடைய பொக்கை வாயை திறந்து ஏதோ பேச முயன்றான். இதெல்லாம் பார்த்த உடனே எதை பார்த்தவன் இப்படி செய்கிறான் என்று சொல்லி அவன் பார்வை போன திசைக்கு எங்கள் கவனத்தை நாங்கள் திருப்பினோம். அங்கே ஒரு மனிதனை பார்த்தோம். அவனை பார்த்த உடனே எங்களுக்கு அருவறுப்பாக இருந்தது. அவன் அணிந்திருந்த கோட்டிலே ஓட்டை இருந்தது. அவன் போட்டிருந்த உடை அவ்வளவு நன்றாக தெரியவில்லை, ஆங்காங்கே கிழிந்திருந்தது. அவன் காலில் அணிந்திருந்த ஷூவை பார்த்தால் அவனுடைய விரல் வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. சட்டை அழுக்காக இருந்தது. தலையை அவன் சீவவில்லை. தாடி இன்று இருப்பது போல தெரிந்தது, தாடியாக தெரியவில்லை. மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. மூக்கு வளைந்திருந்தது. அவன் எங்கள் சௌகரிய வளையத்திற்குள்ளாக இல்லை. சௌகரிய வளையம் என்று எதை சொல்லுகிறார் என்றால், இவரிடத்திலாம் போய் பேசலாம், இவரிடத்தில் பழகலாம் என்று ஒரு சிலரை நாம் நினைத்திருப்போம் அல்லவா? அப்படிப்பட்ட வட்டத்திற்குள்ளாக அவர் இல்லை. அவரிடத்தில் பையன் பேசுவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். அங்கேருந்து நாற்றம் எதுவும் அடிக்கவில்லை. என்னால் தள்ளி இருந்தோம். பக்கத்தில் போனால் நிச்சயமாக நாற்றம் அடிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவன் அங்கேருந்து எங்களுடைய மகனை பார்த்து, குழந்தாய் சரி, உனக்கு விளையாட தெரியுமா என்றெல்லாம் அவன் பேசிக்கொண்டே இருந்தான். எங்களுக்கு எரிச்சலாக இருந்தது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்த மற்றவர்களும் பார்த்தார்கள். பார்த்த உடனே அவர்களுக்கும் நிச்சயமாக அந்த கிழவன் மேலே கோபம் வந்திருக்கும். ஒரு நல்ல குடும்பம், நாகரிகமான குடும்பம் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது இந்த ஏழை கிழவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி போட்டு அந்த குழந்தையை துன்பப்படுத்தி கொண்டிருப்பான் என்று யோசித்திருப்பார்கள். ஆனால் என்னுடைய மகனோ மிகுந்த மகிழ்ச்சியாக அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். எங்களுக்கு சாப்பாடு வந்தது. வேகமாக சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். இந்த மனிதனை விட்டு உடனடியாக இந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று எங்களுக்கு தீர்மானம் இருந்தது. அவன் நிச்சயமாக குடித்திருப்பான். எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. நாங்கள் அமைதியாக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் எரிக்கு அப்படி செய்யவில்லை. அவன் சாப்பிடுவதை விட அந்த கிழவனோடு பேசுவதற்குத்தான் அதிக ஆர்வம் காண்பித்தான். கடைசியாக நாங்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்தது.
என் கணவர், நான் பணம் கொடுத்து விட்டு வருகிறேன், நீ குழந்தையை தூக்கி கொண்டு வா என்று சொல்லிவிட்டு பணம் கொடுப்பதற்காக சென்றார். நான் கையை கழுவி, பையனுடைய கையை கழுவிட்டு அவனை தூக்கி என் தோள் மேல் போட்டுக்கொண்டு வெளியே புறப்பட்டேன். என் மகன் திடீரென்று குதிக்க ஆரம்பித்தான். குதித்தவன் என் கைகளை விட்டு கீழே குதித்து வேகமாக அந்த கிழவனை நோக்கி ஓடினான். ஓடி போய் அந்த கிழவனை கட்டிப்பிடித்து கொண்டான். அந்த கிழவனும் அவனுக்கு முத்தம் கொடுத்தான். எனக்கு மிகவும் அருவறுப்பாக இருந்தது. என்னுடைய குழந்தையை இப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிழவன் தொடுவதா? எனக்கு எரிச்சலாக இருந்தது. அப்புறம் கடைசியில் அந்த குழந்தையை அவன் தூக்கி கொண்டு வந்தான். அருவறுப்போடு முகத்தை சுழித்து நின்றேன். என் கையில் குழந்தையை கொடுத்தான். கொடுத்து விட்டு, அம்மா தாயே, எனக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்துருக்கிறீர்கள். ஒரு கள்ளம் கவடம் இல்லாத ஒரு குழந்தையை என் கையில் கொடுத்தீர்கள். உங்களுக்கு மிகுந்த நன்றி. ஒரு நிமிடம்தான் என்றாலும் இந்த நிமிடம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதது என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டான். குழந்தையை தூக்கி கொண்டு நான் வேகமாக ஓடினேன், காரை நோக்கி ஓடினேன். என்னுடைய கணவர் காரை கிளப்பி உடனடியாக புறப்பட செல்வதற்கு தயாராக இருந்தார். என்னுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை உண்டாயிடுச்சு. இந்த கிழவனுக்குத்தான் இந்த குழந்தையின் மேலே எவ்வளோ பாசம். இந்த குழந்தையும் கூட எதையும் எதிர்பார்க்காமல் அந்த கண்ணிடத்தில் போய் அன்பு காட்டியதே. ஒரு நிமிடம் இந்த குழந்தையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி விட்டாய் என்று சொன்னானே, நான் செய்தது தவறோ? நான் ஒரு கிறிஸ்தவள், கிறிஸ்துவை அறிந்தவள், ஜபிக்கிறவள், வேதம் வாசிக்கிறவள். நான் இப்படி செய்தது தவறோ என்கிற எண்ணம் எனக்கு உண்டாயிடுச்சு. அப்போது ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். எனக்கு தொண்டையில் ஏதோ ஒன்று அடைத்து கொள்வது போல இருந்தது. என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் பேசினார், உன்னுடைய குழந்தையை ஒரு நிமிடம் அவனிடத்தில் கொடுப்பதற்கு உன்னால் முடியவில்லை. ஆனால் என்னுடைய குமாரனை நித்தியத்திற்கும் உங்களில் ஒருவனாக நான் கொடுத்து விட்டேன். அந்த யோசனையினை மிகவும் பாதித்தது. நாம் அந்த கிழவனை போன்றவர்கள் தானே. எத்தனை அருவறுப்புகள், எத்தனை பாவங்கள் நமக்குள்ளார்கள். அந்த பாவங்களை உடைய ஒரு மனிதனை நேசித்து தானே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு நிமிடம் என்னுடைய குழந்தையை ஒரு கிழவனிடத்தில் விடுவதற்கு என்னால் முடியவில்லை. ஆனால் தேவனோ, அந்த கிழவனையோட மிகவும் மோசமான பாவத்திற்குள்ளாக இருக்கிற மனிதரிடத்தில் நித்தியத்திற்கு மனிதனாக இருப்பதற்கு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தியாகம். என்னுடைய தியாகம் இந்த விதத்தில் பெரிய தியாகமாக இருந்துவிட போகிறது. உக்ரானத்துவம் என்ன என்பதை உணர்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ஜெவமனோ, எங்கள் அன்புள்ள பிதாவே, நம்முடைய அன்பு பெரியது. நாங்கள் மிகவும் மோசமானவர்கள், அருவறுப்பானவர்கள். ஆனால் அதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் எங்களை ஒரு மனிதனாக பார்த்து எங்களை நேசித்து பாவிகளாக எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு அதே விதமான அன்பை உலகத்திற்கு காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உண்மை வழியாக உம்முடைய உண்மை சத்தியமாக உண்மை வாழ்க்கையாக பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.